பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாயாவுக்கு ஒரு டாஸ்க் ஒன்று கொடுக்குறாரு. அதான் அந்த டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா மாயா அவங்க வந்து அதாவது ஸ்மால் வீட்டில் அதிகமாக வந்து வேலை செய்ய இருந்திருக்காங்களே, பிக் வீட்டை பற்றி யாரை நல்லா புரிஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்ல சொல்கிறாங்க. உடனே மாயாருன்ட்டு சொல்கிறாங்க. நம்ம யுவேந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பர்சன் தான். அவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே குழந்தையாதனமாக அதாவது யதார்த்தமாக எல்லாத்தையும் விட்டு தருவார் அப்படின்னு சொல்லி அவரை குத்தி காட்டுறாங்க நம்ம மாயா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரவீனாவை சொல்கிறாங்க. அவங்க ரொம்பவே ஒரு செல்ஃபிஷாக இருக்காங்க. இவங்க எது பண்ணுறாருந்தாலும் ரொம்பவே வந்து தன்னுக்கு தன் இதாக வந்து அவருக்கு மட்டும் அவங்களுக்கு மட்டும்தான் வேணும், மற்றவங்களுக்கு எதுவுமே இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிற மாதிரி அவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர்த்த வந்து சொல்லி காட்டுறாங்க. மாயாவுக்கு ஆக்சுவலி என்ன விஷயம்னா நம்மள் வீட்டில் வந்து தொடர்ந்து ட்ராவல் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. இப்போது பிக் வீட்டிலேருந்து இருக்கவங்களுக்கு எல்லாத்தையும் வந்து அவங்க எப்படி இவங்க எப்படி ஒரு ரெண்டு பேர்த்த கரெக்டான காரணத்தோடு தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை வந்து நம்ம யுவேந்திரனையும் நம்ம ரவீனாவையும் ரெண்டு பேர் சொல்லியிருப்பாங்க. நம்ம மாயா மாயா என்னமோ ஒழுக்க மாதிரி அவங்க ரெண்டு பேர்த்த சொல்லிகிட்டு இருக்காங்க. இதை பற்றி உங்களோட கருத்து என்னன்னு சொல்லி கமெண்டில் போட்டு விடுங்க. எனக்கு என்னோடய கருத்து என்னென்னா நம்ம கேப்டன்லாம் மாதிரி ஒரு ஆள் கொடுத்து வச்சுருக்கோமான்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நேஸ் பாய் வியூவர்ஸ். We'll be right back.